இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரே ரீசன் தான் இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா ஒரு லா காலேஜுக்கு போகணும், நம்ம வந்து ஒரு லாயர் ஆகணும், இல்லை அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து வந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து எப்படின்னா படிக்கிற இடங்கிறது கண்டிப்பாக மிக வைப்பீங்க. நம்ம எவ்வளோ வந்து காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, பட் எங்கே படிக்கிறோங்கிறது டெஃபினட்டாக இன் சேஞ்ச் அவர் லைஃப். அண்ட் இப்போ தமிழ்நாடுடைய டாப் லா காலேஜஸை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இது வந்து என்ஐஆர்எஃபோட ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. அண்ட் இங்கே வந்து எப்படின்னா 4.5 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பெஸ்ட் காலேஜஸ் தான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து எப்படின்னா படிச்சு வெளியே வரும்போது. இங்கே படிச்சு வெளியே வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லாயர்ஸாக இருக்காங்க. அண்ட் மெயினாக எப்படின்னா வந்து கிரிமினல் லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே படிச்சுட்டு வர ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பொட்டன்ஷியலாக இருக்கணும், லைவாக வந்து கேசஸாக இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இங்கே வந்து கற்றுக்க முடியும். அண்ட் இந்த ரெஸ்ட்ல ரெண்டாவது பிளேஸில் வர்றது விஐடி லா ஸ்கூல். ஸோ விஐடி வெள்ளூரோட தான். அண்ட் இங்கே வந்து எப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து படிக்க வேணாம். ஏன் அப்படின்னா அவங்களை வந்து 4.5 out of 5 கொடுத்துருக்காங்க அகேன். அண்ட் நல்ல ஒரு நல்ல ஒரு காலேஜ் அண்ட் டெஃபினெட் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் லா பொறுத்து எப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் மூணாவது பிளேஸில் வந்து சவிதா ஸ்கூல் ஆஃப் லா. ஸோ இது எங்கே இருக்குது பார்த்துட்டீங்கன்னா அது பூந்தமல்லி ஸ்பைட்ல இருக்குது. அண்ட் இங்கே எப்படின்னா நீங்கள் வந்து எப்படின்னா படிச்சு வெளியே வரீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ஒரு நல்ல ஒரு லாயராக நீங்கள் இதாக முடியும். அண்ட் இங்கே எப்படின்னா வந்து ரேங்கிங் வந்து என்ஐஆர்எஃப் வந்து 4.2 out of 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வேல்யூபுளாக இருந்தால் தான் அவ்வளோ பெரிய ரேங்க் கொடுப்பாங்க. அண்ட் இங்கே எப்படின்னா டெஃபினெட்டாக நல்ல ஒரு கோச்சிங் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்துறதுல தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸில் வரது வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாரத்தில் இருக்குது. அண்ட் இங்கே எப்படின்னா வந்து நான் பர்சனலாக அவங்க கேம்பஸில் போயிருக்கேன். நிறைய வந்து சூப்பராக வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கோச்சிங்கும் சரி, அவங்களோட ஒரு சிலபஸும் சரி, எல்லாமே வந்து அவங்க பெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க ரேங்கிங் அப்படி பார்த்தா 4.1 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பெஸ்ட் கேம்பஸஸ் போன பெஸ்ட் யூனிவர்சிட்டி தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்தது ஃபிஃப்த் பிளேஸில் வர எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எஸ்ஆர்எம் பற்றி யாருமே கேட்க வேணாம். டெஃபினட்டாக வந்து ஓரளவு ஒரு கேம்பஸ் வைஸாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரைனிங் வைஸாக, கோச்சிங் வைஸ், எவ்ரி திங், ஒரு சிங்கிள் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லா தான் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே படிக்க போனால் படிக்க போகலாம், ஃபண்ணுக்கு போனால் ஃபண்ணுக்கு போகலாம். அது மட்டும் ஒரு விஷயங்கள் இருக்குது. அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே போகும்போது நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இங்கே வந்து எப்படி போனால் உங்களுக்கு வந்து 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 5க்கு. அதுவுமே நல்ல ஒரு ரேட்டிங் தான். டெஃபினட்டாக வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. டெஃபினட் நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஆர்எம்ல போய் படிச்சுட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லெஸ்ட்டில் லாஸ்ட்டில் வருது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இங்கே எப்படின்னா நல்ல ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. அண்ட் ரேங்கிங் வைஸ் வந்து 3.9 கொடுத்துருக்காங்க 5க்கு. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ரேங்கிங் தான், டெஃபினட்டாக நல்ல ஒரு ரேட்டிங் தான். அண்ட் இங்கே எப்படின்னா நீங்கள் வந்து எப்படின்னா உள்ள போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நிறைய வந்து நீங்கள் விஷயங்கள் நீங்கள் வந்து கற்று தந்துப்பீங்க. எப்படின்னா மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து அதுக்கப்புறம் வேல்யூ, உங்களோட வேல்யூங்கிறது கண்டிப்பாக நிறையவே இருக்கும். அண்ட் நீங்கள் மெயினாக வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வந்து லாயர்கிட்ட வந்து ஜூனியராக போய் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடிஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அந்தளவு நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. ஸோ ஓவரால் அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லிப்பேன் நம்பறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக கேளுங்க, நான் டெஃபினட்டாக வந்து வீடியோ போடுறேன். அண்ட் அது வரைக்கும் டாடா, பை பை.